வேலையின்மையை குறைக்க இந்திய அரசு என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்குதுன்னு இந்த இந்த இதில் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பிரதமரின் பணத்திட்டம் 1972-73 கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது வந்து பகவதி கமிட்டி 1973, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி 78, கிராமப்புற இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் திட்டம் ட்ரைசம் 1979 ஆகஸ்ட் 15, என்ஆர்இபி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980, ரிலிஜிப் கிராமப்புற நிலமற்றோர் வேலைவாய்ப்பு திட்டம் 1983 ஆகஸ்ட் 15, ஜேஆர்ஒய் ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா 1989 ஏப்ரல். இந்த ஜேஆர்ஒய் அப்புறம் என்ஆர்ஒய் நேரு ரோஜ்கார் யோஜனான்னு சொல்லிட்டு அதுவும் 1989 தான் கொண்டு வந்திருப்பாங்க. இஏஎஸ் அதாவது வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993 அக்டோபர் 2. அடுத்தது சுவர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கார் யோஜனா 1997 டிசம்பரில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த திட்டம் வந்து சுவர்ண ஜெயந்தி கிராம் சுவராஜ்கார் யோஜனா 1999 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது வந்து சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா, இது வந்து 2001 செப்டம்பர் 25 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த திட்டம் வந்து தீனதயாள் அந்தோதயா யோஜனா, இது வந்து 2015 கொண்டு வந்திருப்பாங்க. தீனதயாள் அந்தியோதய யோஜனாவோட 2 பகுதிகள் என்னென்னா என்ஆர்எல்எம் என்யுஎல்எம், இது வந்து என்ஆர்எம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011, அப்புறமேட்டு தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. அடுத்தது வந்து தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா 2014 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்த திட்டம் வந்து என்னென்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015 ஏப்ரலில் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 15th பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015 ஏப்ரல் 8 கொண்டு வந்திருப்பாங்க. 2016 மட்டும் 2 திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, என்னென்னா ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியான்னு சொல்லிட்டு 2016. 2015 ஜூலையில் வந்து திறன் இந்தியா திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 2020-21 வந்து பிஎம் டக்ஸ் DAKSH டக்ஸ் திட்டம் 2020-21. அப்புறமேட்டு மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அது வந்து 2006 பிப்ரவரி 2 கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து 2005 சட்டம் போட்டு 2006 கொண்டு வந்திருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.